நம்ம கிச்சன்ல இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரைஸ் பண்ண போறோம். அது என்ன ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சு சாதம். பிரிஞ்சு சாதம் வந்து கல்யாண வீட்டுகளுக்கெல்லாம் போனோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரும்பாலான கல்யாணத்துல பிரிஞ்சு சாதம் தான் ஒரு முக்கியமான ஒரு மெனுவாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரைஸ் தான் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பண்ண போறோம். அதுவும் தேங்காய் பால் பிரிஞ்சு பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குக்கர்ல எண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டுமே சேர்த்து கூட நீங்க ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, 3 துண்டு பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம், 3 பச்சை மிளகாய், இதை வதக்கிடலாம். வெங்காயம் போட்டு இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் ரொம்ப எல்லாம் கருக விட தேவையில்லை, வெங்காயம் நல்லா வதங்கினா மட்டும் போதும். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் 1.5 இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வடை போனதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி, புதினா மல்லித்தில் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு. தக்காளி புதினா போட்டதுக்கப்புறம் ஒரு கேரட்டை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கலாம், 5 பீன்ஸை இது போல் கட் பண்ணியிருக்கேன், எல்லாமே கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, 50 கிராம் மீல் மேக்கரை இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம், ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். அப்புறம் பச்சை பட்டாணியை ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதுவும் 50 கிராம், 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்தை பொறுத்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இதில் உங்களுக்கு மஞ்சத்தூள் போட விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை, அது வந்து கட்டாயம் கிடையாது. மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு இந்த பிரிஞ்சு வந்து நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். உப்பு காய் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம், போட்டுட்டு இதை கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி வேக வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு படி தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதில் 1.5 படி தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். 1/2 முடி தேங்காயை துருவி அதில் பால் எடுத்தது. நல்லா திக்காக பால் அப்புறம் லேசான பால் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே தான் 1/2 கப் பால் எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இதில் அரிசி சேர்த்துடலாம். பாசுமதி அரிசி இது, நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து தண்ணி அளவு வந்து 1:2 சேர்க்கணும். பாசுமதி அரிசியை ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல காய் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்துடலாம். ஒரு கொதி வரட்டும், விசில் போட்டுக்கலாம். அதிகமாக கலர வேணாம், இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு கொதி வரட்டும், விசில் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமன் இருக்கு இல்லையா, 1/2 லெமனை புழிஞ்சிக்கலாம். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கோங்க போதும், அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் ஒரு 3 பிரெட் எடுத்திருக்கேன், எடுத்து அதை சின்ன துண்டுகளாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் நான் வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பிரெட்டை பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே பிரெட்டை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்படி எண்ணெயில் பொறிக்கலைன்னா கூட நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நெய்யில் கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டு பொறிக்கிற எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா வேஸ்டெல்லாம் இல்லை, அடுத்து சமையல் பண்ணுறப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாறிடுச்சு, ரொம்ப கருக விடாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற பிரெட்டையும் இது போல் பொறிச்சிக்கலாம். பிரெட்டை பொறிச்சாச்சு, பிரிஞ்சு சாதத்தில் ஸ்டீம் இறங்கிருச்சு. சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பிரெட்டு பொறிச்சோம் இல்லையா, அந்த பிரெட்டை இதில் போட்டுடலாம்.
ரெட்டை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு தான் கிளறி விடணும். சூப்பராக பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் போட்டுட்டு லைட்டாக கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் சூப்பராக இருக்கும் பிரிஞ்சி ரைஸ். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி குருமா பண்ண போகிறோம். இந்த தக்காளி குருமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ தக்காளி குருமா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. தக்காளி குருமாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்குலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளியும் ஒரு மீடியம் சைஸில் 6 எடுத்திருக்கேன். மல்லித்தலை கருவேப்பில எடுத்திருக்கேன். அடுத்து கால் பொடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். 7-8 பூண்டு பல், அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். வறுத்தலாம் அரைக்கலை, பச்சையாகவே தான் அரைச்சிக்க போகிறோம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, 1 பட்டை, 1/2 ஸ்பூன் மிளகு, சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், அவ்வளோதான். இதை அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இப்போ தாளிச்சு விட்டுருலாம். எண்ணெய் காஞ்சதுமே அதில் பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள்தூள், தக்காளி குட்டியாக வெட்டக்கூடாது, இது போல் பெருசாக வெட்டிக்கோங்க. 1 தக்காளியை 4 வெட்டியிருக்கேன், இது போல் வெட்டணும். அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். அதிகமாக இதை மசிய விட தேவையில்லை. சும்மா 2 கலர் கிளறி விட்டால் போதும். அதிகமாக மசித்தா ரொம்ப புளிப்பாயிரும். இது வந்து தக்காளியை முழுசாகவே போட்டு செய்கிற குருமா இது. இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவி அதில் ஊற்றிடலாம். தேவையான உப்பு, இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கு மேலே வேக வச்சுன்னா தேங்காய் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால மூடி வச்சு கரெக்டாக 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.